ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டோர். நம்ம லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சீரீஸில் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் வந்து சங்கரி பிரசாத் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஓகேவா, இந்த கேஸில் வந்து இந்த கேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். 1950s இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, அது என்னன்னா லேண்ட் ரிஃபார்ம். ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்மில் ஒரு முக்கியமான காம்போனண்ட் தான் வந்து லேண்ட் டெனன்சி ஆக்ட். இந்த லேண்ட் டெனன்சி ஆக்ட் வந்து நில உச்ச வரம்பு சட்டம். இந்த ஆக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கவர்மெண்ட்டு ஒரு லேண்ட் ஒரு ஆள் இவ்வளோ தான் லேண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெர் இண்டிவிஜுவல் வந்து 30 ஏக்கர் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ சப்போஸ் அதுக்கு மேலே அவர் லேண்ட் வச்சுருந்தாருனா அதை அவர்கிட்டருந்து பிடுங்கி வேறு லேண்ட்லெஸ் லேபருக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து லேண்ட் டெனன்சி ஆக்ட். அப்போது அந்த 1950 டைமில் ஆர்டிகிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 19F என்ன இருந்துச்சுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்புறம் இந்த லேண்ட் டெனன்சி ஆக்ட், இது ரெண்டுமே வந்து அப்போ ரொம்ப கான்ஃப்ளிக் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா யார் வேணாலும் ப்ராப்பர்ட்டி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து எக்ஸஸாக லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் அதிகமாக லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து லேண்டை வந்து பிடுங்கிக்கிறாங்க. ஸோ இது வந்து அப்போ ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருந்துச்சு. அந்த கான்ஃப்ளிக் இது பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கவர்மெண்ட் ரெண்டு ஆர்டிகல் முக்கியமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 31A. இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்டிகல் மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து 31 ஆர்டிகல் 31 ஒரு ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 31 கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து லேண்டை வந்து ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டான காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 31 வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆர்டிகல் 31A கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காம்பன்சேஷன் கொடுக்காமலும் கவர்மெண்ட்டு யார்கிட்டருந்து வேணாலும் லேண்டை ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 31A வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 31B ஆர்டிகல் 31B என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டிகல் 31A இருக்குல்ல, இந்த ஆர்டிகல் 31A வந்து 9th ஷெடியூலில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 9th ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் இருக்குது. இந்த ஷெடியூலில் கவர்மெண்ட் எந்த லாவையோ ஆக்டையோ எந்த ப்ரொவிஷன்ஸையோ கொண்டு வந்து இந்த 9th ஷெடியூலில் வந்து வச்சுட்டாங்கன்னா அதை வந்து ஜுடிஷியரி எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. ஓகேவா, ஜுடிஷியரி வந்து அதை க்வெஷ்சன் பண்ண முடியாது. ஸோ 9th ஷெடியூலில் வைக்கிறது எல்லாமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு வந்து அப்பாற்பட்ட விஷயங்கள். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை, இந்த 1950 அந்த டேத்தில் என்னென்னா 9th ஷெடியூலெலாம் எதுலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி இல்லை, இப்போ யார் வேணாலும் ஜுடிஷியல் 9th ஷெடியூலில் கவர்மெண்ட் எது வச்சாலுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து க்வெஷ்சன் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் மூலியமாக என்னாச்சுன்னா ஆர்டிகல் 31A 31B மூலியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் பிரசாத் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 13 என்ன சொல்கிறாங்கன்னா த ஸ்டேட் ஷேல் நாட் மேக் எனி லா விச் டேக் அவே ஆர் அப்ரிஜ் த ரைட் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட். திஸ் பார்ட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குறிக்குது. அண்ட் எனி லா மேட் இன் கான்ட்ராவர்ஷன் ஆஃப் திஸ் லா ஷேல் டு பி எக்ஸ்டெண்ட் ஆஃப் த கன்ட்ராவர்ஷன் பி வாய்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ பார்லிமெண்ட் வந்து பீப்புளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 13. ஸோ இதை ஒரு பேஸாக வச்சு தான் என்ன பண்ணுறாருனா சங்கர் பிரசாத் வந்து கேஸ் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு வித்தியாசமாக வருது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எதனாலன்னா இந்த ஆர்டிகல் 13 இருக்க லா 13 லாங்கிற வார்த்தை வருதுல, இந்த லாங்கிற வார்த்தை வந்து ஒன்லி ஆர்டினரி லா. ஆர்டினரி லாங்கிறது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து லா மேக் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆர்டினரி லா மட்டும்தான் அந்த லாங்கிற வார்த்தையில் வரும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த ஆர்டிகல் 31A 31B இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து லாக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சங்கரி பிரசாத் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க. லாங்கிறது வேற, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது வேற. கவர்மெண்ட் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து எடுக்கிறதுக்காக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு ஆர்டிகளும். ஸோ அதனால் ஆர்டினரி லா மூலியமாக பண்ணால் மட்டும்தான் ஆர்டிகல் 13 வந்து அப்ளிகபிள் ஆகும். மித்தபடி வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்து பண்ணுறது வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஆர்டிகல் 31 ஆல்சோ இன்க்ளூட் த பவர் டு அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் த வேர்ட் லா இன் ஆர்டிகல் 13 கிளாஸ் 8 இன்க்ளூட் ஒன்லி அண்ட் ஆர்டினரி லா மேட் இன் எக்ஸைஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் அண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாக நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட். இந்த இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டூ.